கண்ணெதிரே தோன்றினாள். நேற்று அந்த செல்வ தம்பி வந்து கூப்பிட்டப்ப நீ போகலன்னு தான் சொன்ன. நான் தான் ஏதேதோ சொல்லி அந்த தம்பி கூட உன்னை வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சேன். அப்புறம் நீயும் கிளம்பி போன. ஆனா திரும்பி வரப்ப கையில அடிபட்டு இப்படி ஆயிடுச்சு. சும்மாவா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஏதாவது நல்லது நடக்கிறப்ப அது நல்லபடியே நடந்து முடிகிற வரைக்கும் வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு. இப்ப பாரு எப்படி அடிபட்டிருக்குன்னு. எல்லாமே கந்திருஷ்டி, அதான் இப்படி ஆயிருக்கு. சரி இரு, ஒரு நிமிஷம் இங்கே நில்லு, நான் வந்துடுறேன். குடிக்கிறியா? ஆஹா, எனக்கு வேண்டாம், நீங்களே குடிங்க. குடிச்சிட்டேன், நல்லா இருந்ததா? சக்தி அம்மா, இங்க வா வா. இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் கையில ஏதோ இடிச்சிருச்சு, அதனாலதான் வரப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம்னு போய் சொல்லியிருக்கோம். ஆனா செல்வா மட்டும் நேத்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால கூட இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்க கூடாது. சிவா சார் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். டேய், எதுக்காகடா நீ இவ்வளவு அவசரமா கிளம்பி வர சொன்ன? அப்படி என்னடா தலைப்புற காரியம்? டேய், ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன். டேய், எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா இருந்தாலும் நம்மளோட மீட்டிங் பாயிண்ட் எங்கன்னு நீ மறந்துட்டியா? வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ, ஏன்னா நம்ம பண்ணுற பிஸ்னஸ் அப்படி. இனிமேல் நம்ம எப்போ மீட் பண்ணாலும் ஒன்று அதர் ஸ்டேட்டில் மீட் பண்ணணும், இல்லை அதர் கண்ட்ரியில் மீட் பண்ணணும். இப்படி ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுறது இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். இப்போ பண்ணுற இல்லீகல் பிஸ்னஸில் இந்த மாதிரி நம்ம விட்டுட்டு போன சின்ன சின்ன தடயங்கள் தான் ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனை ஆகிடும். சரி, மீட் பண்ணது பண்ணியாச்சு, அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லு, நான் கேட்டுட்டு உடனே கிளம்புறேன். டேய் சந்தோஷ், உன் அண்ணன் சிவா இருக்கான்ல, அவெல்லாம் மனுஷனாடா? அந்த சக்திய ஒரு வழியா ரூம்குள்ள கூட்டிட்டு போய் எல்லா ரூட்டையும் கரெக்ட் பண்ணி கொண்டு வர டைம்ல உன் அண்ணன் வந்து டோரை தட்டிட்டான். அவன் எப்படி திடீர்னு அங்க வந்தான்? அது தெரிஞ்சா நான் ஏன்டா உன்னை இங்க வர சொல்ல போறேன்? ஆனா உன் அண்ணன் ஒரு பதில் சொன்னான் பாரு, அதுதான் ஹைலைட். ஏதோ ஒரு பிசினஸ் இன்வெஸ்டர் மீட் பண்ண வந்தானா, அதுவும் கரெக்டா அந்த ஹோட்டலுக்கே. டேய், கரெக்டா சக்தி பக்கத்துல நெருங்கும் போது உன் அண்ணன் வந்து கதவை தட்டினா பாரு. ச்சே, அப்போ வட போச்சுன்னு சொல்லு. நான் தான் அப்பாவே சொன்னேடா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு. பொண்ணுங்க விஷயத்துல இப்பதான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதுவும் இப்படி சொதப்பிடுச்சு. சரி, ஃப்ரீயா விடுறா, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாள் கல்யாணம் நடக்க போகுது இல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நினைச்சதை பண்றதுல என்னடா கிக் இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம நினைச்சதெல்லாம் பண்ணாதான் அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இருக்குடா. ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன்டா, என்னோட மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு காரணமே உன் அண்ணன் தான். டேய், உன் மன உளைச்சலுக்கு மட்டும் இல்ல, என் மன உளைச்சலுக்கும் காரணம் அவன் தான்டா. இன்னொரு விஷயம் நீ நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ, அவனுக்கு இப்ப வரைக்கும் அந்த சக்தி மேல ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கு. அந்த சக்திக்கும் எங்க அண்ணன் மேல இப்ப வரைக்கும் ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கு. நீ வேணும்னா நோட் பண்ணி பாரு, எங்க போனாலும் அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி செட் ஆகிட்டே இருக்கும். என்ன கருமம் நடக்குதோ, இதுதான் சாக்குன்னு ஏமாந்த ஒரு பையனை பிடிச்சு உன் அண்ணன் ஓட்டிக்கிட்டு இருக்க பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் பலியாடா நான் தான் கிடைச்சனாடா? டேய், இத நீ என்ன கல்யாண சென்டிமெண்ட் இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க? இது ஒரு பிசினஸ் டீலா நினைச்சுக்க, அவ்வளவுதான். இங்க பாரு, இது ஒரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் அவளை கழட்டி விட போற, அவ்வளோதான்டா. அதுக்கு ஏன் நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? ராஜா, சொல்றதெல்லாம் ஈஸி தான், அனுபவிக்கிறவனுக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். என்னடா இப்படி சொல்லிட்ட? உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, கண்ணை மூடிட்டு அந்த சக்தி கழுத்தில் தாலி கட்டியிருப்பேன். எனக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்கல, ஆனா நீ ரொம்ப கொடுத்து வச்சோம் மச்சான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன்னை நான் எதுக்காக இங்க கூப்பிட்டேன்னு சொல்லிடுறேன். சரிடா, முதல்ல மேட்டர் என்னன்னு சொல்லு. ஒரு புது ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, நல்ல ஒரு கிட்னி வேணும். டேய், இதுக்கு எதுக்குடா இவ்வளோ பில்டப் கொடுக்குற? நமக்கு தான் கிட்னி மாத்துறது சட்னி மாத்திர மாதிரி ஆச்சு. டேய் சந்தோஷ், இது நார்மலா இருந்துச்சுன்னா நான் ஏன்டா உன்னை கூப்பிட போறேன்? இது ரொம்ப ரேர் கேஸ்,
நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்கவங்களோட கிட்னி யாரு டிஷ்யூவோட மேட்ச் ஆகுதோ அவங்க கிட்னியை தான் நம்ம அனுப்ப முடியும். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோமோ? சரி, இதில் ஏதாவது பெரிய ப்ராஃபிட் இருக்கா? நார்மலாக வாங்குற பேமெண்ட்டை விட 10 மடங்கு பேமெண்ட் ஜாஸ்தி. அதனால தான் நானும் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்னடா, கண்ணை முடிக்கிட்டு வேற எதை பற்றியும் யோசிக்காம நேராக இந்த ப்ராஜெக்டில் இறங்கி சைலண்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க, கொஞ்சம் இங்க வாங்க. சொல்லுங்க சார். உங்ககிட்ட மொபைல் இருக்கா? நீங்க தானே சார் சொன்னீங்க. என்ன சொன்னே? ரோட்ல என்ன மாதிரி நிறைய வெட்டி பசங்க இருப்பாங்க, அவங்களை பார்த்ததுமே அவங்க கிட்ட பேசி டைத்த வேஸ்ட் பண்ணாம போய் ஒழுங்கா படிச்சு வக்கீல் ஆகுற வேலைய பாருன்னு சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா? அன்னைக்கு ஏதாவது கோவத்துல இருந்திருப்பேன், அதனால அப்படி சொல்லியிருப்பேன். அதுக்காக அப்படியே போயிருவீங்களா? இப்போ பாருங்க, என்னோட பைக்கு பஞ்சராகி நிற்கிது. மெக்கானிக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தா என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் ஃபோனை கொடுங்க, மெக்கானிக் கால் பண்ணிட்டு தரேன். உண்மையிலேயே நீங்கள் சூப்பர் சார். என்ன நக்கலா? சார், நான் எது சொன்னாலும் நீங்கள் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. என்கிட்ட மொபைல் இருக்கு சார், நான் கொடுக்குறேன். ஆனால் நான் சூப்பர்னு சொன்னது வேற ரீசனுக்கு. அப்படி என்ன ரீசன்? வேணா சார், சொன்னா திட்டுவீங்க. நீங்க சொல்லாட்டினாலும் திட்டுவேன். சொல்லாமலே என்கிட்ட திட்டுவாங்கிறதுக்கு அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டாவது திட்டுவாங்க. எனக்கெல்லாம் என் ஃபேமிலியில இருக்கிறவங்களோட நம்பரே ஞாபகம் இருக்காது. நீங்க என்னன்னா, பைக் பஞ்சர் ஆன மெக்கானிக் நம்பரை கூட அவ்வளோ ஞாபகமா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்காக தான் சார் சூப்பர்னு சொன்னேன். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், ஆனா நீ என்னடானா, எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் நக்கலாவே கலாய்க்கிற. ஆனா நீ கலாய்க்கிற மாதிரி இருந்தாலும் நீ கேட்ட க்வெஸ்சன் லாஜிக்கா தான் இருக்கு. ஆமா, உன்னோட பேர் என்ன? அப்பாடா, இப்பயாவது என் பேரை கேட்கணும்னு தோணுச்சே. என் பேரு கல்யாணி சார். அப்புறம் கல்யாணி மேடம், நான் உங்ககிட்ட போன் கேட்டது எதுக்கு தெரியுமா? நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஏதாவது ஒரு மெக்கானிக்கை புக் பண்ணி இங்க வர வைக்கிறதுக்கு தான். அதனால உங்களுக்கு எனக்கு அறிவு இல்லைனாலும் ஏதோ எங்களுக்கும் கொஞ்சம் மூளை வேலை செய்யும். சரி, நீங்க கேட்ட உடனே நான் என் பேரை சொன்னேன்ல. உங்க பேரை நீங்க இன்னமும் சொல்லவே இல்லையே. நான் பேரை சொல்றேன், முதல்ல உங்க போனை கொடுங்க. எனக்கு இமீடியட்டா ஒரு மெக்கானிக் அனுப்பிடுங்க. ஓகே. தேங்க்யூ. என்னோட பேர் அருண். எனிவே கல்யாணி, மொபைல் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன் சார். சரி. சொல்லுங்க நர்ஸ். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு கிராஸ் செக் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல யாருக்குமே கிட்னி டிஷ்யூ மேட்ச் ஆகல. ஓகே, நான் இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்கேன். ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் எனக்கு நீங்க கால் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. டேய், இப்போ எதுக்குடா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? டேய், நான் இந்த ஆர்டரை பண்ணித்தரேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டா, அட்வான்ஸும் வாங்கிட்டேன். இப்போ மட்டும் நான் இதை பண்ணலைனா அப்புறம் மார்க்கெட்டில் ஒருத்தனும் நமக்கு ஆர்டர் கொடுக்கவே மாட்டான். நம்ம ஹாஸ்பிட்டலில் இல்லைனா உன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வேற ஹாஸ்பிட்டலில் ஏதாவது அரேஞ்ச் பண்ணு. இல்லை சந்தோஷ், அது ரொம்பவே ரிஸ்க். அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு அவ்வளோ டைமும் இல்லை.
சொல்லுங்க சார். நேத்து நைட்டு பர்சனலா சக்தின்னு ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணீங்கல்ல? ஆமா, என்னாச்சு? நேத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றப்போ பிளட் சாம்பிள் எடுத்துருங்க. அந்த பிளட் சாம்பிள மேட்ச் பண்ணி பாக்குறப்போ நீங்க அட்மிட் பண்ண சக்தி அவங்க டிஷ்யூ மேட்ச் ஆச்சு. இப்ப என்ன சார் பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே உங்களுக்கு கால் பண்றேன், ஓகேவா? ம், ஓகே சார். God is great மச்சான். நம்ம வெளியே தேடி எங்கேயோ அலைஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக கடவுளே வந்து ஒரு வரம் கொடுத்துருக்காரு பாத்தியா? டேய், இது உனக்கு வரமா அமையலாம், ஆனா எனக்கு சாபம்டா. என்னடா ஆச்சு? சந்தோஷப்பட்ட அடுத்த நிமிஷமே இப்படி சோகமாயிட்டேன். அவ்வளவுதானடா கல்யாணம் பண்ணிக்க போறேன். அட போடா இவனை. நம்ம கைக்கு வர பணத்தை வச்சு அந்த சக்தியை விட அழகான சூப்பர் ஃபிகர் எல்லாரையும் உன் காலடியில தேடி வர வைக்கலாம்டா. நீ என்னடானா இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு நான் இப்போ ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன். நான் சொல்றத மட்டும் நீ அப்படியே செய், எல்லாம் பக்கவா நடக்கும். ம், சரி சந்தோஷ். என்ன? டேய், பேசாம அந்த சக்தியோட கதையை முடிச்சிடலாம். என்னடா சொல்ற? இது பெரிய ரிஸ்க்டா? ரிஸ்க் எடுத்தாதான்டா ரிச்சான லைஃப வாழ முடியும். அவன் சும்மா இருக்கும் போதே நோண்டுவான், இதுல இந்த சம்பவம் பண்ணோம்னு தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆகும், ஆனா அந்த பிரச்சனைய நமக்கு ஃபேவரா பண்ணிக்கணும்டா. டேய், நீ சொல்றது எனக்கு புரியலடா. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. டேய், அந்த சக்தியை கொண்டுட்டு அவ கிட்னியை வித்துட்டு நம்ம பணம் பார்த்தலாம். என் அண்ணன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவ வெளியே வராம எங்கேயாவது கடத்தி கொண்டு போய் அடைச்சிடலாம். அந்த சக்தியை வர வச்சு அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அவ கதையை முடிச்சிடலாம். டேய், அப்போ அபிராமி அம்மா ஏதாவது கேட்டாங்கன்னா? மச்சான், நான் சொன்னதை மட்டும் நீ சரியா பண்ண, யாரும் உன்னை கொலகாரனா பார்க்க மாட்டாங்க. சக்திக்கு வாழ்க்கை கொடுக்க வந்து உன் வாழ்க்கை நீ தொலைச்சிட்டேன்னு எல்லாருமே பார்ப்பாங்க. இந்து, இனிமேதான் சர்வ ஜாக்கிரதையா கவனமா இருக்கணும். செல்வாக்கும் அந்த சக்திக்கும் நாளைக்கு காலையில கல்யாணம். செல்வா கையால சக்தி கழுத்துல தாலி ஏறத நம்ம சிவா பார்க்கணும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். அப்படி இருந்துட்டா நாம போட்ட பிளான் 100% சக்சஸ். நீங்க இருக்கும்போது எதுவுமே தப்பா நடக்காதத்த. அந்த செல்வாக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சு போயிட்டாங்கன்னா சிவா அனிதா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு எந்த தடங்களும் இருக்காது, எந்த பிரச்சனையும் வராது. அத்த, இது வரைக்கும் நாங்க போட்ட எல்லா பிளானையும் விட இப்ப நீங்க போட்டிருக்கிற பிளான் தான் மாஸ்டர் பிளான். அத்த சொல்லாத, வெக்கமா இல்ல உனக்கு? நீ போட்ட பிளான்லாம் பிளானா? இப்படி எல்லாம் நீ வெளியில சொல்லிட்டு தெரியாத. நீங்க எல்லாம் ஏதோ பிளான் போட்டேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் சொதப்பனா மாதிரி இந்த அபிராமி போட்ட பிளான்ல ஏதாவது சொதப்பல் வந்துச்சு உன்னெல்லாம் உயிரோடவே விட மாட்டேன். புரிஞ்சுதா? சக்திக்கு செல்வாக்கு கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்கன்னா அப்பா, அந்த நிமிஷமே நமக்கு பெரிய ரிலீஃப். அதோட நான் வந்த வேலையை முடிச்சிட்டு நல்லபடியா ஊருக்கு போயிடுவேன். விடிஞ்ச நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் எதையோ பறி கொடுத்த மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லாவா இருக்கு? அம்மா, இப்பெல்லாம் நீ வர வர எதுக்கு எடுத்தாலும் அப்பாவை திட்டிகிட்டே இருக்க.
ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே தான் இருக்க நீ. ஆமா, உங்களெல்லாம் குறை சொல்லணும்னு எனக்கு ஆசை இருக்கு. பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியறவங்களுக்கு புரிஞ்சா போதும். இங்க பாரு, ரெண்டு பேரும் மருதாணி போட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் போட்டு விடுங்க. நாளைக்கு கல்யாணத்துல நம்ம குடும்பமும் நல்ல கௌரவமா கெத்தா ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கணும். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், ஒண்ணு கல்யாண தப்ப, இப்படி கப்பல் கவுந்து போன மாதிரி எப்ப பார்த்தாலும் சோகமா உட்கார்ந்து இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்பெல்லாம் அடிக்கடி அந்த வீட்டுல இருக்கவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. கொஞ்சம் நாமளும் பாக்குறதுக்கு அவங்கள மாதிரி ரிச்சா இருக்கணும்ல. இனி இந்த சக்தி எந்திரிக்கவே மாட்டா. அதனால நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எல்லாம் முடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம ஆழ்வார் பேட் பிரான்ச்சுக்கு கொண்டு போயிடுங்க. அப்புறம் இந்த ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பல்ஸ் மட்டும் அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க. ஹார்ட் பீட் அரெஸ்ட் ஆகுற இன்ஜெக்ஷன் நான் போட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கிட்னியை எடுத்துட்டு ஆபரேஷன் முடிஞ்ச உடனே இன்ஜெக்ஷன் போட்டு கதையை முடிச்சிருங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பிரெயின் டெட்னு எழுதி ரிப்போர்ட் ரெடி பண்ணிடுங்க. எவிடன்ஸ் எதுவுமே இல்லாம நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். டோன்ட் வரி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டாக்டர், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். என்ன மச்சான், கூப்பிட்ட அடுத்த செகண்ட் வந்து நிக்கிற? இந்த விக்கெட் ஆல்மோஸ்ட் காலி. இனிமே நம்மளோட அடுத்த விக்கெட்டு என்னோட அண்ணன் தான். அவன் ஒருத்தன் தான் எப்பவுமே நமக்கு இடைஞ்சலாவே இருக்கான். அவனை காலி பண்ணிட்டோம்னா நம்ம பக்கா சேஃப் தான் மச்சான். தூக்கிடுவாங்கடா. பசங்க கிட்ட எப்படி சக்திய கச்சிதமா தூக்கிட்டு வர சொன்னோ அதே மாதிரி உங்க அண்ணன் சிவாவையும் தூக்க சொல்லிடலாம். தூக்குறது மட்டும் இல்லாம இந்த முறை அவன் சாகிறத நம்ம நேர்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் அவன் அடிக்கடி என் முன்னாடி வந்து நிக்க மாட்டான். செஞ்சிடலாம்டா.
நீ ஏண்டா மயக்கத்தில் இருக்க உங்க அண்ணனை போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்க?